வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனி 32 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி டிவி. இந்த டிவிக்கு நம்ம ஹெச்டி ரெடி பண்ண போகிறோம், எப்படி போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பேனல் அப்படின்றதுனால பேனல் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம போகிற ஹெச்டி ரெடி பேனல் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் சைட் பீடிங் பூரா எல்லாம் நம்ம சைடு ஃபுல்லாகவே கரைக்க வேண்டியது இருக்கும். ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேனல் போட முடியும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா போய் பேனல் டபுள் காப்பு. இந்த டபுள் காப் பேனல் வந்து சேம் சோனியில் வர மாதிரி சேமாக இருக்கும், சேம் வோல்டேஜு. அதனால் நம்மளுக்கு இந்த பேனலை போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் இருக்கு இந்த மாதிரி பேனல் எப்போ டைம் தான் வரும். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த பேனல் ஃபுல்லாக எல்லாமே எல்லா சைடுமே தேய்க்கணும். காலத்து நேரம் கருதி கொஞ்ச நேரம் ஆப்ரேட் பண்ணியது. இது வந்து கன்வெர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியே ஹெச்டி ரெடியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற போர்டு. இந்த போர்டு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம பேனல் ஐடி இந்த போர்டிலே பற்றி வச்சுக்கலாம். பற்றி வச்சுட்டு அந்த நம்ம ஒரிஜினல் பேனலில் கனெக்ட் பண்ண அந்த எல்விடிஎஸை கழட்டி அப்படியே இந்த போர்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டு ஹெச்டி ரெடி ஸ்ட்ரிப் நம்ம போட்டு ஸ்ட்ரைட்டாக பேனலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற பேனலுக்கு தகுந்த மாதிரி இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஜி பேனில் போகிறதுனா வோல்டேஜ் அதுக்கு அந்த மாதிரி ஆப்போசிட் மாறும். சாம்சங் போகிறதுனா அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வோல்டேஜ் எது நம்ம எந்த பேனலில் யூஸ் பண்ணுறோமோ அந்த பேனலுக்கு அந்த மாதிரி இந்த கன்வெர்ஷன் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கிற ஃபுல் ஹெச்டி டிவிக்கு வந்து நம்ம ஹெச்டி ரேடியோடைய ஐடி கொடுத்தோம்னா தான் அந்த போர்டு வந்து ஹெச்டி ரேடியாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு நம்ம கொடுத்துக்கிற ஐடி வந்து பார்த்திங்கன்னா w562d
ஹெச்டி ரெடி செட்டு, இது அதனுடைய பேனல் ஐடி தான் நம்ம கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஹெச்டி ரெடியுடைய கனெக்டர் நம்ம போர்டில் இன்சர்ட் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் நம்ம அந்த கன்வர்ஷன் போர்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம அந்த அர்ஜென்ட்டாக வேலை முடியணும் அப்படின்னும் போது அந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போர்டே நாங்கள் அந்த ஹெச்டி ரெடி கனெக்டர் பற்ற வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேனலுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம போடுற போயி டபுள் கா பேனல்ன்றதுனால பேனல் ஐடிக்கு ஆப்ஷன் பேனல் ஸ்கேலர்லேயே அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்கேலர்லேயே அந்த 512ID வந்து அந்த ஸ்கேலர்லேயே டேட்டா பற்ற வச்சிட்டோம். அதனால் உங்களுக்கு எரர் போகாது, ஸ்ட்ரைட்டாகவே ஆன் ஆகிடும். பார்க்கும்போது நமக்கு நல்லா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆல் ஓவர் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செட் ஆன் பண்ணி பார்த்துருவோம். செட் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, செட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாடலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர் ஆப்ஷன் ப்ராப்ளம் இல்லை. இதுவே நம்மக்கிட்ட சிங்கிள் காப்பி இருக்குது அப்படின்னா நம்ம R402A அதில் வர ஸ்கேலர் வச்சுட்டு அந்த ஸ்கேலர் அப்படியே வச்சுட்டு நம்ம சிங்கிள் காப் போட்டதுனால மிரர் கரெக்டாக வரும். டபுள் காப் இருந்தாலும் ஓகே, சிங்கிள் காப் இருந்தாலும் ஓகே. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐசி இருக்கும். இதில் இந்த ஐசி தான் பேனல் ஐடி. இதில் தான் நம்ம 512D ஐடியை வந்து நம்ம காப்பி பண்ணி இதில் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் என்ன வேணும், உங்களுக்கு எந்த செட்டுக்கு பேனல் மாதிரத்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த மாடலுடைய வீடியோவை நம்ம நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.